சேலம் இருப்பு பாதை காவல் நிலையத்தில் இன்று காலை சுமார் 5:30 மணியளவில் சேலம் உட்கோட்ட சிறப்பு பிரிவு காவல் ஆளுநர்கள் கண்ணன், சக்திவேல், கவியரசு, சின்னகேசவன், சதீஷ்குமார் ஆகியோர்கள் மூலம் ரயில்களில் கஞ்சா கடத்தப்படுகிறதா என சோதனை செய்து கொண்டு வந்தபோது ட்ரெயின் நம்பர் 1331 ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத், கேரளா மாநிலம் ஆலப்புழா விரைவு வண்டி பொம்மிடி சேலம் ரயில் நிலையங்களிடையே வந்து கொண்டிருந்த சமயம் வண்டியின் DL1 கோச்சில் லக்கேஜ் வைக்கும் ரேக்கில் கேட்பாரற்று கிடந்த 2 பேக்குகளில் சுமார் 7.5 கிலோ கஞ்சா இருந்ததை கைப்பற்றி சேலம் ரயில் பாதை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.